கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்திலே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். எங்காவது அழிவு நடக்கின்றது என்றால் அதன் பின்னணியில் பிசாசு இருக்கிறான் என்றே அர்த்தம். ஆனால் இங்கே தேவன் இருக்கின்றார். எனவே அது நியாய தீர்ப்பின் நிழல் என்றே அர்த்தமாகிறது. இங்கே எகிப்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு தீயை போல வேகமாய் நடந்து கொண்டிருந்தது. வேதம் அதை நியாய தீர்ப்பு என்றே சொன்னது. யாத்திராகமம் 12:12 வாசிக்கிறோம், அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர் என்று தேவன் இங்கே முழக்கமிடுகிறார். பிரியமானவர்களே, ஆனால் இந்த நியாய தீர்ப்பிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பிப்பதற்கு காரணம் அவர்கள் நீதிமான்கள் என்பதனால் அல்ல, அவர்கள் மீது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டு இருந்தது என்பதுதான் இங்கே காரணமாக இருக்கிறது. அவர்கள் நீ சொந்த நீதி அல்ல, ஆட்டுக்குட்டியின் இரத்தமே அவர்களை பாதுகாத்தது. தேவனும் அவர்களை தண்டியாமல் கடந்து போனதற்கு காரணம் அவர்களை கண்டு அல்ல, அவர்கள் மீது இருந்த இரத்தமே அவர்கள் தண்டனைக்கு நீங்கியதின் ரகசியம். ஒவ்வொரு இஸ்ரவேலின் வீட்டிலும் அவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி அந்த தண்டனையை வாங்கி தீர்த்தபடியால் இஸ்ரவேலர் தண்டனைக்கு நீங்கலாக்கிவிட்டார்கள். பிரியமானவர்களே, இதுபோல தான் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் நம் ஒவ்வொருவருக்காகவும் நமக்கு பதிலாகவும் அவர் சிலுவையிலே தண்டிக்கப்பட்டபடியால் அவர் ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு வந்து நமக்காக அடிக்கப்பட்டு சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தி மறித்தபடியினாலே இப்பொழுது நாம் தண்டனைக்கு நீங்கலாக்கி நாம் இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்மை பார்த்து அல்ல, நம் மீது பூசப்பட்டிருக்கிற இரத்தத்தை பார்த்தே. இன்றைக்கு அநேக பேர் நினைக்கிறாங்க, என்னுடைய உபவாச ஜபம், நான் தவறாமல் கொடுக்கிற காணிக்கை, நான் செய்கிற நல்ல கிரியைகள் இல்லை. பிரியமானவர்களே, என் தேவன் ஒன்றை வைத்து தான் அவர் பார்க்கிறார். மிக முக்கியமாக உங்கள் மீது இயேசுவின் இரத்தம் பூசப்பட்டிருக்கின்றனவா? நீங்கள் அந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் நீங்கள் பங்கெடுத்து இருக்கிறீர்களா? இதை தேவன் ஆழமாக கவனிக்கிறவர். அவருடைய இரத்தம் என்கிற அந்த இரத்தத்தின் திரையின் வழியாகத்தான் அவர் உங்களை பார்க்கிறார். ஆகவே நீங்கள் நீதிமான்களாய் தெரிகிறீர்கள். ஏனென்றால் உங்கள் நீதி அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது தேவனுக்கு முன்பதாக அவரை பிரியப்படுத்தாது. அவருக்கு முன்பதாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டு இருக்க வேண்டும். இந்த ஆட்டுக்குட்டியான இரத்தம் உங்கள் மேல் பூசப்பட்டு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்பொழுது நீங்கள் தைரியமாக கிருபாசன தண்டை போகலாம். எப்பொழுது உங்கள் மேல் இயேசுவின் இரத்தம் பூசப்பட்டு இருக்கிற பொழுது, இந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுதான் என் இரட்சகர், அவரே என் மீட்பர் என்று நீங்கள் விசுவாசித்து எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது, நிச்சயமாக நீங்கள் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற பொழுது தைரியமாக நீங்கள் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு உங்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும். தேவன் உங்களுக்காக இறங்கி அற்புதங்களை செய்வார். காரணம் நீங்கள் அல்ல, இயேசுவின் இரத்தமே அதை செய்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் பலன், என்னுடைய உபவாசம், என்னுடைய ஜபம்தான் என்று நீங்கள் பெருமை கொள்ளாதபடி நீங்கள் காணப்பட வேண்டும் என்றுதான் இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் கிரியைகள் அல்ல என்பதை நீங்கள் நம்புங்கள். பிரியமானவர்களே, உங்கள் கிரியைகள் அல்ல, உங்கள் நீதி அல்ல, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், அவருடைய இரத்தத்தின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், எனக்காகவே பூமிக்கு வந்தார், எனக்காக இரத்தம் சிந்தி மரித்தார் என்கிற
அந்த விசுவாசமே, அந்த நம்பிக்கையே உங்களை விடுதலையாக்கி அது பாதுகாத்து நடத்தி வருகிறது. ஆம்பிரியமானவர்களே, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அவர் தம்முடைய குமாரனை அவர் கொடுத்தார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதற்கு காரணம் யார்? பிதாவாகிய தேவன். அதை ஏற்றுக்கொண்டு வந்தவர் ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து. அதை செயல்படுத்தினவர் பரிசுத்த ஆவியானவர். நாம் இவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி இவர்களை விசுவாசிக்கிற பொழுது நம்பி நம்முடைய இருதயத்தில் சொந்த பிதாவாக, சொந்த தகப்பனாக நாம் இவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, பிரியமானவர்களே, நீங்கள் பெரிய அற்புதங்களை காண்பீர்கள். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் கொடுத்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா அம்மராஜா, எங்களுடைய நீதி அல்ல, எங்களுடைய முயற்சி அல்ல, எங்களுடைய உபவாச ஜபமோ இல்லை என்று சொன்னால் எங்களுடைய தான தர்மமோ அல்லப்பா, எங்களுடைய பலிகள் மேல் நீர் விருப்பமாக இருப்பதில்லை. இவையெல்லாம் உமை பிரியப்படுத்தவில்லை. ஆனால் அங்கே ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்திற்கென்று ஒரு விலை மதிப்பு இருக்கிறது. விலை மதிப்பே கொடுக்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அமராஜா, அப்படிப்பட்ட உன்னதமான பரிசுத்தமுள்ள அந்த இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவர் சிந்தின இரத்தத்தினால் இன்றைக்கு நாங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த இரத்தமே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறது. எந்த சங்கார தூதனும், எந்த பிசாசின் கிரியைகளும், எந்த அசுத்த கிரியைகளும் எங்களை தொட முடியாததற்கு காரணம் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. அவருடைய இரத்தம் எங்கள் மேல் பூசப்பட்டு இருக்கிறது, எங்களை சுற்றிலும் இருக்கிறது, எங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கிறது, எங்கள் கணவர் மேல் இருக்கிறது, என் மனைவி மேல் இருக்கிறது, என் குடும்பத்தில் இருக்கிற உற்றார் உறவின் மேல் இருக்கிறது, என் வீட்டின் மேல் அது பூசப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது உங்களை சங்கார தூதன், எந்த அழிவும் உங்களை நெருங்க முடியாது என்று அப்பா நீங்கள் சொல்லுங்க. அதற்காக நன்றி சுவாமி. கிருபையுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு கூட ஜபத்தில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதும் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் பூசப்படுவதாக. இந்த காலை வேளையிலப்பா உம்முடைய பிள்ளைகள் மேலே இரத்தம் பூசப்படட்டும் அப்பா. யாரெல்லாம் யாருக்காக ஜபிக்கிறார்களோ அவர்கள் மேலும் இயேசுவின் இரத்தம் பூசப்படட்டும். ஒருவேளை தங்கள் பிள்ளைகளுக்காக, தன் கணவருக்காக, தன் மனைவிக்காக, தன் உற்றார் உறவினருக்காக, சகோதரர்களுக்காக, பெற்றோர்களுக்காக ஒருவேளை இந்த காலை வேளையில் ஜெபிப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் பாதுகாப்புக்காக இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பாவுடைய இரத்தம் அவர்கள் மேலே இறங்கட்டும். அப்பா, நீர் ஜாதி மதம் பார்ப்பதில்லை, மனிதன் பார்க்கிறான், நீர் பார்ப்பதில்லை. நீரோ மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். ஆமாராஜா, எஸ்டடி மனிதன் பார்க்கிற வண்ணமாக நீர் பார்ப்பதில்லை. எல்லோரையும் உம்முடைய பிள்ளைகளாய் நீர் பார்க்கிறீர். ஒருவரும் கெட்டுப்போவது உம்முடைய சித்தம் அல்ல, ஒருவனும் நரகத்துக்கு போக வேண்டும் என்பது உம்முடைய சித்தமே அல்லப்பா அமராஜா. ஆகவேதான் நீர் உம்முடைய சொந்த இரத்தத்தை நீர் சிந்தினீர். அந்த பரிசுத்த இரத்தத்தை இந்த பூமியிலே நீர் சிந்தினீர். காரணம் எங்களை மீட்டெடுக்கும்படி, இந்த பூமியில் இந்த மண்ணில் வரக்கூடிய ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கும்படி நீர் இரத்தம் சிந்தினீர் சுவாமி அமராஜா. அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்கள் மனிதர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால் அப்பா நீர் அவர்களுக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறீர். ஆனால் யாரெல்லாம் விசுவாசித்து அந்த நேரத்தில் உம்மிடத்தில் வருவார்களோ அப்பொழுது அந்த இரத்தம் அவர்கள் மேல் கிரியை செய்கிறது சுவாமி. ஆகவே இந்த காலை வேளையிலும் அப்பா உடைய இரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைக்கட்டும். இயேசு எனக்கு இரத்தம் சிந்தி மறித்து எனக்கு மீட்பை வாங்கி கொடுத்திருக்கிறார், அவருடைய இரத்தம் என்னை பாதுகாக்கிறது என்று சொல்லி அப்பா உடைய இரத்தத்தின் மேல் நம்பிக்கையாய் நிற்கிற அப்பா விசுவாசத்தோடு அதை அறிக்கை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு முழு பாதுகாப்பு இந்த காலை வேளையில் உண்டாகட்டும். எஸ்டடி பரிசுத்த ஆவியானோடைய வல்லம் இந்த நேரத்திலும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் அப்பா. தெய்வ பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொருடைய வீடுகளில் உள்ள நிலை கால்களையும் இயேசுவின் இரத்தத்தை நான் இந்த காலை வேளைகளை பூசுகிறேன். எல்லா துறைத்தனங்களும், இருளின் ஆதிக்கங்களும், எல்லா பிசாசின் தந்திரங்களும் மந்திரங்களும், எப்படிப்பட்ட பில்லி சுனி ஆவிகளாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் சுவாமி. மகிமையுள்ள தேவன், இப்பொழுதே நீர் உட்பிரவேசிப்பீராக. ஒவ்வொரு இருதயங்களையும் அப்பா நீர் ஆற்றி தேற்றி பலப்படுத்துவீராக.
சத்ருவின் கிரியைகள் பொல்லாதவன் விதைத்திருக்கிற இயேசுவே, அந்த விதைகள் அந்த களைகள் இந்த காலை வேளையிலே பிடுங்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளின் நெற்றியிலே பூசப்படுவதாக. ஆமா ராஜா, சத்ருவானவன் வெக்கப்பட்டு இந்த காலை வேளையில் அவன் ஓடுவானாக இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு அவனுடைய கிரியைகளை விட்டுவிட்டு அவன் ஓடுவானாக இயேசுவின் நாமத்தினாலே. தன் தந்திரங்களை எடுத்துக்கொண்டு அவன் ஓடுவானாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒன்று உங்களுடைய பிள்ளைகள் மேல் பலிக்காது சுவாமி, ஒன்று உங்களுடைய பிள்ளைகள் மேல் பலிக்காது, எந்த ஒரு கிரியைகளும் உங்களுடைய பிள்ளைகள் மேல் பலிக்காது சுவாமி. ஆமா ராஜா, காரணம் நீர் எங்கள் தேவனாயிருக்கிறேன், காரணம் என் இயேசு எனும் இரட்சகர் எங்கள் மீட்பராய் அவர் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் மரித்து மரணத்தை ஜெயித்து பிசாசினை ஜெயித்து அவன் தலையை நசுக்கி உயிரோடு எழும்பினவர், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் அதிகாரத்தை வைத்திருந்த அந்த பிசாசானவனை இவர் ஜெயித்தார். அமராஜா, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் இப்பொழுது நீர் திறவுகோலை உடையவராய் இருக்கிறீர். எஸ்டடி எஸ்டடி, உம்முடைய பரிசுத்தமான அந்த இரத்தம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விழட்டும். எஸ்டடி, உம்முடைய பிள்ளைகளை அது விடுவிக்கட்டும். விடுதலையை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, பாதுகாப்பை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவேளை இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்கிற பிள்ளைங்க டிராவல் பண்ணலாம், வெளியூர் போகலாம், வெளி தேசங்களுக்கு போகலாம், அவர்கள் எங்கேயாவது இருக்கலாம், வெளி தேசங்களில் வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் தங்கள் ஆஃபீஸுக்கு போய் கொண்டிருக்கலாம், எல்லா இடத்திலும் அப்பா உம்முடைய இரத்தம் உம்முடைய பிள்ளைகள் மேல் பூசப்பட்டிருப்பதனாலே அவர்களை நீர் பாதுகாப்பீர். உம்முடைய பொன்னான கரத்தாலே நீர் பாதுகாப்பீர் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கள் அடி. இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த நாட்களில் இந்த நாளிலே மாற்றம் உண்டாகும். ஆமா ராஜா, விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், அவரை நம்புகிறவன் பாக்கியவான். அப்பா, உமை நம்புகிற உமை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மேலே நீர் பிரியமாக இருக்கிறீர் அப்பா. உமை நோக்கி பார்க்கிற அந்த முகங்கள் இந்த காலை வேளையில் பிரகாசிக்கட்டும், செய்கிறதெல்லாம் வாய்க்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் இந்த நாளிலே வாய்க்கட்டும் அப்பா. உம்முடைய மகிமையான கரம் இந்த காலை வேளையிலிருந்தப்பா இரவு வேளையை உண்மை நடத்தட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும் சுவாமி. தேவ தூதர்களின் கூட்டம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாள் ஒரு வெற்றிய நாளாக, உம்முடைய பிள்ளைகள் முழக்கமிடுகிற நாளாக, உயர்ந்த ஒரு அடைக்கலத்தில் அப்பா உம்முடைய பிள்ளைகளை வைத்து நீர் பாதுகாப்பீராக. கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ பிரசனம் இறங்குவதற்காக நன்றி. ஒவ்வொரு மேலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்படுவதற்காக நன்றி. யூதராஜ சிங்கம் இந்த நாளிலே நீர் கிரியை செய்வீராக. உம்முடைய பொன்னான கரங்களிலே அப்பா பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து நான் சேபிக்கிறேன் அப்பா. ஆமா ராஜா, நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடிப்போகும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பேசுகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் அப்பா நீர் சமாதானத்தை நிரப்புவீராக. உம்முடைய சமாதானத்தை நீர் ஊற்றுவீராக சுவாமி. அளவில்லாத இந்த நாளின் கிருபை உம்முடைய பிள்ளைகள் மேலே ஊற்றப்படட்டும் அப்பா. எஸ்டடி, தெய்வ பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். என்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. மாணவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தவறாமல் கீழே காணப்படக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறத அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுது தான் வந்து சேரும். ஆகவே மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார்.